எனது அன்பு நேயர்களே, வணக்கம். ஜாதகத்தில் கிரகங்கள் நீச்சமாகிவிட்டது என்று ஜோதிடத்தை நீங்கள் கேட்கும்போது சிலர் சொல்லி மனம் வருத்தப்படக்கூடிய நிலையிலே பலரை கண்டிருக்கின்றேன். என்னிடம் ஜோதிடம் கேட்கக்கூடிய அல்லது அவருடைய கருத்துக்கள் பலர் அவர்களோடு ஒரு கருத்தோடு வருவார்கள். ஏற்கனவே ஒரு ஜோதிடரிடம் கேட்டிருப்பார், அந்த கருத்திலே குழம்பி மேலும் ஒரு ஜோதிடரிடம் கேட்டு தெளிவு பெறலாம் என்று அவர்களை குழப்பிக்கொள்வார்கள். பொதுவாக ஒரு ஜோதிடர் மற்றொரு ஜோதிடரிடையே மிகப்பெரிய வேறுபாடுகள் எல்லாம் இருக்காது, நுட்பத்திலே மாறுபாடு இருக்கும். ஒருவேளை நீங்கள் பலரிடம் ஜோதிட கருத்துக்களை கேட்டீர்களே என்றால் அதிலே உங்களோடு உங்கள் வாழ்க்கையிலே ஒத்துப்போகக்கூடிய அம்சங்கள் சில பொருந்தி வரும்போது அவற்றை பொருத்தி கொண்டு மற்றவற்றை வேண்டாம் என நீங்கள் ஒதுக்கிவிட வேண்டுமே தவிர ஜோதிடரை குறை சொல்வது என்பது கூடாது. நான் ஜோதிடர்களுக்காக வக்காலத்து வாங்குகிறேன் என்று நினைக்காதீர்கள். ஒரு கார் என்பது பார்த்தவுடனே கார் என்று அழைப்பீர்கள். கார் தான், நாலு சக்கரத்தில் தான் ஓடும், பல மாடல்கள் இருக்கிறது, ஒன்றொன்றுக்கும் ஒரு ஒரு அமைப்பு என்றாலும் கூட பொதுவாக தற்சமயத்திலே சில எரிபொருட்கள் மூலமாக ஓடுகிறது, வாயு மூலமாக ஓடுகிறது. டீசல் பெட்ரோல் என்று இரண்டு வகை இருக்கிறது, இப்போது எலக்ட்ரிக் என்று ஒன்று வந்துவிட்டது. காலத்திற்கு ஏற்றாற்போல் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் கிரகங்களின் பரிமாணங்கள் மற்றும் ஏற்படக்கூடிய யுகங்களுக்கு அடிப்படையில் சில மாறுதல்கள் வரும். சரி, இப்போது முக்கிய கருத்து என்ன? ஜாதகத்தில் நீச்ச கிரகம், செவ்வாய் தோஷ பிரச்சனை, ஏன் இந்த நிலை, கவலைப்படாதீர்கள் என்ற தலைப்பு. ஆம், ஒரு கிரகம் நீச்சமடைந்து விட்டது என்று ஒரு ஜோதிடர் உங்களுக்கு சொன்னால் அதனால் கவலை கொள்ளாதீர்கள். செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை வைத்து முழு வாழ்க்கைக்கான முழு பலனையும் யாராலுமே சொல்ல முடியாது. ஜோதிடத்தின் மொத்த விதிகளையும் நுட்பத்தையும் எந்த ஒரு தனி மனிதராலும் கற்று அதிலே தேர்ந்து மிகப்பெரிய விற்பனராகிவிடுவது என்பதும் முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஜோதிடர்கள் அனைவருமே ஒரு பரிகாரம் என்று கேட்டால் ஒரு கோயிலுக்கு போகலாம் என்று சொல்வார்கள். நானும் சொல்கிறேன். ஒரு பூஜையை செய்யலாம் என்று சொல்வார்கள். நானும் சொல்கிறேன். ஆனால் இதற்கான வேத நுட்பங்களோடு இணைந்து ஒரு ஜோதிடர் வேத மந்திரங்கள் முழங்க, வேத மந்திரங்களை சரியான துவனியிலே கற்றுக்கொண்டு ஒரு பரிகாரத்தை ஒரு கோயிலிலே சென்று வேத மந்திரங்கள் முழங்க, யாகம் வளர்த்து நுட்பத்தோடு செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்பது மிகப்பெரிய பலன்களை தரும். ஆனால் தற்காலத்திலே ஜோதிடத்தில் விற்பன்னர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேதத்திலே விற்பன்னவர்களாக இருப்பார்களா என்றால் சந்தேகமாகத்தான் இருக்கும். நான் வேதம் கற்ற சமயத்திலும் கூட அதை முழுமையாக கிரகித்து கொள்ள முடியாமல் இருக்கும் சில இடங்களிலே. அதற்கென்று ஒரு பொருத்தம் அமைந்திருந்தால்தான் அந்த வேத மந்திரங்களுடைய அந்த துவனி, அந்த சப்தம் மனதிற்குள் சரியாக வந்து நிற்கும். மனதிற்குள் வந்த சப்தமும் நாதமும் தான் குறித்த அந்த ஓங்காரத்தையும் ரீங்காரத்தையும் தரும். இப்படி வேத மந்திரத்திற்குள்ள பரிகாரங்கள் பல இருக்கிறது. ஒரு ஜோதிடரால் வேதத்தோடு இணைந்து ஒரு பரிகாரத்தை சொல்ல முடியும் போது, அதை செய்து காட்டும் போது மிகப்பெரிய அளவிலே வெற்றிகள் எல்லாம் வந்து சேரும். ஒரு ஜாதகத்திலே கிரகம் நீச்சமாகிவிட்டது என்றால் எப்படி பரிகாரம் செய்தாலும் சரியாகி விடுமா என்றால், பரிகாரத்தை தேடி, அந்த நுட்பத்தை தேடி, நாம் அதை தேடி தேடி அதை பார்ப்பதற்கு பதிலாக, மனம் வேதனைப்படுவதற்கு பதிலாக, நீச்ச கிரகங்கள் ஒருவரை மிக உயரத்திற்கு, புகழின் உச்சிக்கு, செல்வ உச்சிக்கெல்லாம் கொண்டு சென்று அமர்த்திவிடும் என்பதை சில உதாரணங்கள் மூலமாக நான் உங்களுக்கு நிரூபித்து விடுகிறேன். பாருங்கள், திரையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதகத்திலே செவ்வாய் நீச்சம், கடகத்திலே செவ்வாய் நீச்சம் பெறுகிறது.
இந்த முக்கிய புள்ளி யார் என்று பாருங்கள். திரையிலே இந்திய நாட்டின் தற்சமயத்தினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களுடைய ஜாதகம். இவருக்கு செவ்வாய் நீச்சம் என்ற காரணத்தினால் அந்த வெற்றி கிடைக்காமல் இருக்கிறதா? வெற்றிக்கு, வீரத்திற்கு, ஒட்டுமொத்த இந்தியாவின் இன்றைய உள்துறை, உள்துறை என்பதுதான் காவல் நிர்வாகத்தை கட்டி அமைத்து கட்டி ஆளக்கூடிய அந்த அமைச்சகத்திற்கே உச்சபட்ச பதவி என்ற அந்த ஒரு அதிகார பதவியிலே கேபினட் அந்தஸ்திலே அமைச்சராக இருக்கிறார். ஆகையினாலே நீச்சம் பெற்றுவிட்டது ஒரு கிரகம் என்று வருத்தப்படவே படாதீர்கள். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும், பார்வை எப்படி அமைகிறது என்று பார்க்க வேண்டும். ஆகையினால் நிச்சயமாக இறைவன் ஒருவனை படைக்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சிறப்பை அமைப்பார். அதை தேடி தெரிந்து அதன் மூலமாக நாம் செயல்படும் போது உச்சத்தை கண்டுவிடலாம். இதேபோல் சனி பகவான் அவருக்கு லாபத்திலே அமைகிறார். அப்படியென்றால் ஒரு நுட்பத்தை அறிந்து மிக உயரிய இடத்திற்கு ஒரு அந்த பதவியிலே நீதியை வழங்கக்கூடிய அளவிற்கு இன்றைய அளவிலே உள்துறையிலே அவர் சொன்னது தான் சட்டமாக அமையும். அப்படிப்பட்ட நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். சரி, என்ன இப்படி ஒரு அற்புதம் என்று பார்க்க வேண்டுமென்றால், அதே உதாரணமாக பல விஷயங்களை சொல்லலாம். ரஜினிகாந்த் உலக அளவிலே புகழ் பெற்றுவிட்டார் ஒரு நடிகராக. கமல்ஹாசன் உலக அளவிலே புகழ் பெற்றுவிட்டார் ஒரு நடிகராக. இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்தால் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பார். அவர் உச்சம் பெற்ற செவ்வாய் மகரத்திலே இருப்பார். அப்படியென்றால் அவர்கள் இருக்கக்கூடிய துறையிலே, அந்த துறையில் அவர்கள் உச்சம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் மிகப்பெரிய ஆட்சியோ அந்தஸ்தையோ அதிகாரத்தையோ பெற முடியவில்லை என்றாலும் கூட ஆட்சி அந்தஸ்திலே இருப்பவர்கள் இவரை கண்டு ஒரு மதிப்பு தரக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் இவர்களால் ஏதேனும் அவர்களுடைய ஆட்சிக்கு ஆட்சியாளராக இருப்பவர்கள் எல்லாம் இந்த இரு பெரும் சக்திகளால் அவர்களுடைய ஆட்சிக்கு ஏதேனும் உதவி வருமா அல்லது உபத்திரவம் வந்துவிடுமா என்று ஒரு நிலை, ஒரு மனநிலையிலே இருக்கக்கூடிய அமைப்பை நாம் காண்கிறோம். இருந்தாலும் கூட அமித்ஷா செவ்வாய் கடகராசியிலே நீச்சம் பெற்றவர், அந்த ஆட்சி அதிகாரத்திலேயே இருக்கிறார். இன்றைய நிலையை நான் ஒப்பிட்டு சொல்கிறேன். இது பல பாடல்களிலே, பல சாஸ்திர நூல்களிலே, ஜோதிடம் சார்ந்த விஷயங்களிலே கூட காண முடியும். புனர்பூச நட்சத்திரத்திலே நீச்சம் பெறக்கூடிய செவ்வாய் நவாம்சத்திலும் வர்க்கோத்தம் பெற்றுவிடும். அப்படிப்பட்ட செவ்வாய் ஒரு உச்ச செவ்வாயை விட மிகப்பெரிய பலத்தை தந்துவிடும். அதேபோல்தான் சுக்கிரனும் கூட. சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய கன்னிராசி எடுத்துக்கொண்டால் அங்கும் சில நுட்ப தத்துவங்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது கிரகங்களினுடைய தன்மையையும் அது எவ்வாறு இயங்கும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ராசி கட்டத்திலே உள்ள அமைப்பை மட்டும் வைத்து முழு ஜாதக பலன்களையும் அப்படியே சொல்லிவிட முடியாது. ஒரு ஜாதகத்தை கணிப்பதற்கு பல மணி நேரம் தேவைப்படும். நவாம்சம், தசாம்சம், சோடசாம்சம் என்று பல அம்சங்களையும், அஷ்டக வர்க்கம், பலம், நைசர்கிகம், இப்படி பல விஷயங்களை ஆராய்ந்துத்தான் ஒரு ஜோதிடத்திலே ஒருவருடைய கிரகம் எப்படி வேலை செய்யும் என்று பார்க்க வேண்டும். அதோடு மிக நுட்பம் 120 ஆண்டுகால அந்த விம்சோத்தரி தசை, அந்த தசையிலே நடக்கக்கூடிய புக்தி அந்தரங்கள் எல்லாம் சூட்சுமங்கள் அதிகம் நிறைந்தது. ஆகையினால் ஒரு ஜாதகத்திலே நீச்ச கிரகம் என்று வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. செவ்வாய் தோஷம் என்று எடுத்த எடுப்பிலே சொல்லிவிட்டார்கள் என்று தோஷ நிவர்த்தி பரிகாரம் என்று பல இடங்களுக்கு அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. எப்போதும் சூரியனோடு இணையக்கூடிய செவ்வாய் பார்வை பெற்றோ அல்லது எப்படியோ ஒரு அமைப்பிலே அமைந்து விட்டால் அது தோஷமாக கருத முடியாது. செவ்வாய் பலத்தை கூட்டும். ஆணவக்காரர்களாகவும் அதிகாரத்திலே உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடிய அமைப்பை எல்லாம் தரும். இப்படி பல நுட்பங்கள் இருக்கிறது. பரிகாரம் என்பது ஒரு ஜோதிட நிபுணரால் மட்டுமே தந்துவிட முடியுமா என்றால்
பரிகாரம் என்று கோயிலுக்கு செல்லலாம், சில பூஜைகள் செய்யுங்கள் என்று சொல்லலாமே தவிர வேத விற்பனர்களால் மட்டுமே வேதங்களை பயன்படுத்தி அதற்கான உரிய துவனியில் அந்த வேத மந்திரத்தை உச்சரித்து அதற்கான தேவையான பொருட்களை தீயிலே இட்டு யாகத்திலே இட்டு செய்யும்போது அந்த அதிர் வலைகள் இருக்கிறதல்லவா, அதுதான் உங்களுடைய ஜாதக நிலையை மேம்படுத்தும். மாற்றுவது என்பது வேறு, மேம்படுத்தும் என்று நான் சொல்லக்கூடியது என்பது வேறு. ஒரு கீழ்நிலையிலிருந்து ஒரு மேல்நிலைக்கு ஒரு மேம்பாடு அடையலாம், முற்றிலுமாக மாற்றிக்கொள்வது என்பது கஷ்டம். திருமண யோகம் வர வேண்டுமென்றால், திருமண யோகம் பிராப்தம் என்று இருந்தால் நிச்சயம் அது நடைபெறும். அதேபோல் திடீர் தனவான், திடீர் கோடீஸ்வரன், திடீர் யோகம் என்று ஒரு அமைப்பு இருந்தால் நிச்சயம் அது நடைபெறும். அது எவ்வளவு வேகமாக நடைபெற வேண்டும் என்று அந்த அமைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மேம்படுத்தி கொள்வதற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வேத விற்பனர் தேவை. சாமவேத மந்திரங்களெல்லாம் திருமண யோகத்தை உங்களுக்கு தள்ளி போகக்கூடிய, திருமணத்தை கைகூட செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்படி கிரகங்கள் எப்படி இருந்தாலும், நீச்சமாக இருந்தாலும் ஒருத்தரை அது மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்தக்கூடிய அமைப்பும். அதே சமயத்தில் உச்சம் பெற்ற கிரகம் அந்த அந்தத்தை தந்தாலும் கூட நேரடியாக அந்த பதவிக்கு செல்ல முடியாமல் அந்த பதவியிலே இருப்பவர்கள் கண்டு அஞ்சக்கூடிய ஒரு நிலையை தரக்கூடிய அமைப்பு. உதாரணத்திற்கு கூட உங்களுக்கு சில ஜாதகங்களை இந்த பதிவிலே தந்திருக்கின்றேன். ஆகையினால் ஜாதகத்திலே கிரகம் நீச்சம் என்று ஒரு ஜோதிடர் சொல்லிவிட்டார், அதற்காக பரிகாரங்களை எல்லாம் செய்கிறேன் என்று தேடி அலைவதோ, செவ்வாய் தோஷம் என்று பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று அலைவதோ, இவற்றையெல்லாம் மன அலைச்சல் என்று சொல்லலாம். மன சஞ்சலத்தை நிறுத்திவிட்டு உங்களுடைய பணிகளை சரியான முறையிலே செய்யும்போது நிச்சயம் வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் ஜோதிடம் வேதம் இரண்டும் இணைந்த வேத விற்பனர்கள் இருக்கும்போது அவர்களிடம் சென்று நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கான அருமையான விளக்கங்களும் வழியும் பிறக்கும். நிச்சயமாக ஒரு ஜோதிடமோ ஒரு ஜோதிடரோ ஒரு வேத விற்பனரோ உங்களை கைவிட மாட்டார்கள். எப்படி இறைவன் ஒரு அம்சத்தை உங்களுடைய ஜாதகத்திலே பொருத்தி படைத்திருக்கிறாரோ அதை எடுத்துரைப்பதே ஜோதிடர்களுடைய பணி. நிச்சயம் உங்களுக்கு ஓர் விளக்கம் கிடைக்கும். இந்த விளக்கம் இன்றைய நான் சொல்வது என்ன, நீச்ச கிரகம் என்று வருத்தம் கொள்ள தேவையில்லை, செவ்வாய் தோஷம் என்று கவலை கொள்ள தேவையில்லை. அன்பு நேயர்களே, வெற்றி உங்களுக்கு என்றென்றும் உரித்தாக வேண்டும் என்று இந்த பதிவை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இந்த பதிவிற்கு லைக் செய்யுங்கள், மற்றவர்களிடம் ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.